இந்தாங்க சரதா பீடா. ராணி, நான் செலவு துணி நீட்ட, நீ சரதா பீடா நீட்ட. மொத்தத்துல நம்ம ரெண்டு பேருமே நீட்டுறோம். ஆஹா, என்ன பத்தி நீ ரொம்ப நீளமா புரிஞ்சு வச்சிருக்க. எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். எனக்கு கொடுத்த அண்டர்ஸ்டாண்டிங். அதனாலதான் சொல்றேன், இந்த உலகத்திலேயே விலமுதிக்க முடியாதது உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு, அதை என்ன கொடுக்குறியா? அப்படி என்ன என்கிட்ட இருக்கு? சிறுசுதான், தும்மா துண்டு, ஒரு கையாகலாம். உன்னோட இதயத்தை கேக்குறேன். மத்தவங்களுக்கெல்லாம் நீ வீடு வாடகைக்கு விடுற, உன்னோட இதயத்தை எனக்கு வாடகைக்கு விட கூடாதா? ஐ மீன், என்ன லவ் பண்ண கூடாதா? ஏன்? நீங்க என்ன லவ் பண்றது தப்பு இல்ல, எனக்கு சாயந்தரம்னா கண்ணு தெரியாது, மாலை கண் வியாதி. இப்ப நீங்க அழுவுறீங்க? உனக்கு மாலை கண் வியாதி, எனக்கு மாலை வாய் வியாதி. ஐ மீன், சாயங்காலம் எனக்கு பேச வராது. சாயந்தரம்னா பேச வராதா? இது எனக்கு புது மாதிரி வியாதியா இருக்கு. நாட்டுல எத்தனையோ புது வியாதி, அதுல ஒண்ணு தொத்திருச்சு. வாட்டுடு வாட்டுடு வாட்டுடு. டோன்ட் வரி, டோன்ட் வரி, ஐ வில் ஹெல்ப் யூ. எனக்கு ஹெல்ப் பண்ண நீ யாரியா? மை நேம் இஸ் ராஜப்பா, கம்மிங் ஃப்ரம் ஊட்டி மலையப்பா. சார், எங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வியூ தெரியாது, இந்த பிரதருக்கு பேச வராது. என்னுடைய கம்ப்யூட்டர் மைண்ட கசக்கி புழிஞ்சி கணக்கு போட்டு பார்த்தா ஒரு வழி பிரகாசமா தெரியுது. சொல்லுங்க பிரதர், அந்த வழியை நடக்கிற? கண்டிப்பா நடக்கணும், கண்டிப்பா நடப்பேன். இந்த பொண்ண மறந்துரு. இந்த வெத்திலே பார்த்தா ஞாபகம் தான் வருது. அப்ப சுண்ணாம்ப பார்த்தா அது உனக்கு தானே தெரியும். கருப்பட்டி செட்டப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, இத வர என்ன சொல்ற? அதாவது இந்த உலகத்திலேயே நம்மள மாதிரி ஜோடி யாருமே இல்லையா? அத சொல்றாரு. மேடம், நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? நிம்மல் ரொம்ப அழகா இருக்கிறான், நிம்மலே நம்ம சினிமா ஸ்டார் ஆகிறான் சொல்றான். நான் சினிமா ஸ்டாரா? நடிகை அவருக்கு என்ன சார் பண்ணணும்? அதுக்கு நீ ஒன்னும் பெருசா பண்ண வேண்டாம், எல்லாம் நம்ம பாத்துக்கிறான். நீ கொஞ்சம் மூவ் பண்ணு, வா, ஒரு ரெண்டு டான்ஸ் மூவ்மெண்ட் டோட்டா இந்தியாவே கலக்கிடலாம். எந்த மாதிரி டான்ஸ் சொல்ற? ரெடி, 1 2. நம்மளுக்கு இந்த லடிக்கிய ரொம்ப புச்சி போச்சு, நாளைக்கே டான்ஸ் பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறோம். ஹோட்டல்ல ரூம் அடிக்கட்டுமா? ஹோட்டல் ரூம் எதுக்கு? வீட்லயே வச்சுக்கலாம். அப்ப வீட்ல பெட் இருக்குதா? பெட் எதுக்கு? பாம்பு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும்னா நாங்க சினிமால பெட் வச்சு தான் எடுப்போம், அதான் வசதி. ஏன் சார், உங்ககிட்ட பாம்பலா இருக்கா? இருக்கு, ரூம்ல கூலில வச்சிருது, நாளைக்கு வந்து காட்டு. என்ன வச்சது இது? இதான் குரு வணக்கம். இதே மாதிரி நீ செய்ய கத்துக்கணுங்க. என்ன அப்படி பாக்குற? இனிமே எல்லாமே அவர் தான், அவர் சொன்னதான் செய்யணும். நீ இப்ப ஒண்ணு செய்யணும். என்னங்க? கதவை சாத்திட்டு வெளியே போய் நிக்கணும். சரிங்க. அது மட்டும் முடியாது, நான் கட்டிக்கிற பிறவ இங்க தான் இருப்பேன். நீ பக்கத்திலேயே இருக்கணும்னா எல்லாத்துக்கும் அஜிக்காமுக்கு போடணும். ஓகேவா? ஓகே. நடுவுல ஏதாவது பேசுன உன்னை கொன்னுடுவேன். ரெடி, லெட் அஸ் கோ டு ப்ரொஃபஷன். ஜனக்கு தொட பாயலு பாஜயா.
மாஸ்டர் பாம்பு டான்ஸ் கத்து கொடுங்க மாஸ்டர். ஏ அஜக்கு, ஏ அமுக்கு, அஜக்கு அஜக்கு இது வாடா. எப்படி இருந்தது ஆச்சுக்கு அமுக்கு? டாய் இனிமே நான் தாண்டா உனக்கு இல்ல இல்லண்ணா கிழிஞ்சது நீ நாய. யோ நீ குடுத்தனோட செல்லாதியா? ஏமா செல்லாது? பெரிய ஓட்ட இருக்கியா? ஓட்டல போற வலையில கூட தான் ஓட்ட இருக்கு. ஓட்டைய பத்தி நீ ஏன் பேசுற? அவன் ஏதோ நோட்ட கொடுத்தானு வாங்கி போட்டமான்னு இல்லாம. மாமாவும் பொண்ண கொடு மாமா. எந்த மாமாவ சொல்ற? கையில என்ன? இது ஜாதி மல்லி, இது பிஸ்தா கலந்த அல்வா. யா நீ சாப்பிடுறதுக்கா? இந்த பீடாகர் ராணி இல்ல, பீடாகர் ராணி அவன் சாப்பிடுறதுக்கு. பால் டீ குடிக்கிற வயசுல ஜல்சா பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நேத்து ராத்திரி நான் ரதி நிர்வேதம் படம் பாத்தியா? சார் நீங்க இந்த ஐயப்பனை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சாமியே சரணா ஐயப்பா. ஐயப்பா மெயின் மேட்டருக்கு வாங்க. அதொன்னு இல்ல, இந்த இஸ்திரி போட்டு இருளப்பனும் பீடா கடை ராணியும் இன்னைக்கு நைட் மீட் பண்ணிக்க போறாங்க. அதுக்கு தான் இந்த பூவும் அல்வாவும். அந்த ஆம்பளை பண்ணியும் இந்த பொட்ட நாயும் மீட் பண்ணி என்ன பண்ண போதா? ஏதோ ஹனிமூனுக்கு ஒத்திக்க பாக்குறாங்களா? ஹனிமூன் ஒத்திக்க? ராத்திரியானா அவளுக்கு கண்ணு தெரியாது, இவனுக்கு பேச வராது. ரூட்டு கிளியர்டி. யாரு? இருளப்பன் சாரா? வாங்க வாங்க உட்காருங்க. என்ன வாசனை மூக்க தொலைக்குது? கையில என்ன மல்லிகை பூவா? தலையில வச்சு விடணுமா? வச்சு விடுங்களேன். என்னங்க பூ போய் வாயில வைக்கிறீங்க? ஓ அல்வாவா? என்னங்க சொல்றீங்க? அதுக்குள்ள மூடு வந்துருச்சா? இது வெறும் ஒத்திக்கதா? அத மறந்துடாதீங்க. என்னங்க வேணும்? முத்த வேணுமா? முடிவை தெரிஞ்சுக்கிட்டு தான் போறேன். இதுல பூவா தலையா போட்டு பார்த்து யார் அவ கழுத்துல தாலி கட்ட போறோங்கிறத முடிவு பண்ணிக்க போறோம். பூவா தலையா? எனக்கு ரெண்டுமே வேணாம்.
இந்த லொல்லு மட்டும் தானே வேண்டாங்கிறது. ரொம்ப பேசுறேன், நானே அவளை ராப் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்குவேன். பூவா தலையா? எனக்கு பூவு. கடவுளே, மறுபடியும் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்களா? பொம்பளை அழுதா ஒப்பாரி, ஆம்பளை அழுதா கேப் மாறி. இது எனக்கு பிடிக்காது. ஒரு பொம்பளைக்காக ரெண்டு ஆம்பளைங்க சண்டை போறது முட்டாத்தனம். சோ நீயே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இரு. பிரதர் ராஜப்பா, உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசு எனக்கு தெரியாம போச்சு. நீங்க உண்மையிலே ஜென்டில்மேன். என்ஜாய். ஏ இருங்க, நான் வாங்கி வச்ச படவைய உங்க தங்கச்சிக்கு உங்க கையாலேயே கொடுத்துட்டு போங்க. மயக்கமா கலக்கமா. இந்த பீனு எல்லா வாத்தியாரும் முன்னாடி நின்று வச்சிருக்க. சீட்டை கிழிச்சு விடுற ராஸ்கோலு. என்ன சீட்டு கிழிக்க போறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே கிழிய போற பாரு. அது வேற ஒண்ணு இல்ல சார், நம்ம வாத்தியாருக்கு பாடத்துல டவுட் சந்தேகம் வந்துருச்சா, அத உங்ககிட்ட கேக்கணும்னு நிக்கிறாங்க. தமிழ் வாத்தியார நீங்க கேளுங்க. நட்பு அதிகாரத்தில் ஒரு திருக்குறள் பகிருங்க. நட்பு நண்பனே நண்பனே நண்பனே, அதனால் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. எருமை மாடு சாணி, இதை தவிர நீ வேறு எதை கண்டாய்? பீனோ அதையா பேசுற? அடுத்த கேள்வி எழுங்க. புதுமை பெண் பற்றி பாரதி கூறியது என்ன? பெண் பெண் ஒன்று கண்டேன், பெண் அங்கு இல்லை. என்னென்று நான் சொல்லலாகுமோ, ஏனென்று நான் சொல்லலாகுமோ. நீ மேய்த்த மாட்டை நான் மேய்க்கவில்லை, நான் படித்த படிப்பை நீ படிக்கவில்லை. என் அருகில் எருமை இருந்தால் மேய்த்திருப்பேன், என் அருகில் கம்பு இருந்தால் அடித்திருப்பேன். வீணோ நீ திசு மிசு. எருமை பார்த்து உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சு போச்சு. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களாங்க? இவன் தான் எரும பாட்டி, நான் தான் ஹெட் மாஸ்டர். இல்ல இல்ல, இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்கலன்னு பொய் சொல்றான். இன்னையில இருந்து உங்களுக்கு சம்பளம் 100 ரூபாய் கூட. உங்களுக்கு 100 ரூபாய் வேணுமா? பியூன் வேணுமா? பிஏ பிடி பிடிச்ச பியூனு. நீ இன்னையில இருந்து திஸ்தி மிஸ். என்னென்ன கவலையோட உட்கார்ந்துருக்க? அது ஏன் கேக்குறம்மா? அந்த டூப்ளிகேட் ஹெட் மாஸ்டர் பையன் ஏன் ஹெட் மாஸ்டர் வேலைய திருநதும் இல்லாம பியூன் வேலையும் பறிச்சுட்டாமா? கிட்டவா ஒரு யோசனை சொல்றேன். தூக்க வியாதி வந்த மாதிரி நடி, தப்பு பண்ணவனா அடி தீத்துற. அத்தனை ராட்டில கொஞ்சிட்டு இருக்கீங்க. காரணம் இருக்கே, இனிமே நமக்கு பயமே இல்ல. அந்த ஒரிஜினல் சுப்பிரமணியம் இல்ல, அந்த சீட்டை கழிச்சு வீட்டு கழிச்சிட்டேன். இனிமே எப்பவும் நான் தான் ஹெட் மாஸ்டர். ஐயோ ஆள் மாறாட்டம் பண்ணி அடுத்த வேலையை அமுக்குனல்ல. ஆமா, சொன்னா நாலாவது படிச்ச நீ ஹெட் மாஸ்டர் வேலைக்கு ஆகப்பட்டல்ல. தப்பே பண்ணாத என்ன வேலைய விட்டு எடுத்தல்ல? அவர் அடிக்காதீங்க, தப்பு பண்ணது நான் தாங்க. 4ஆம் கிளாஸ் படிச்சவரை ஹெட் மாஸ்டர் ஆக சொன்னது நான் தாங்க. ஆள் மாறாட்டம் பண்ண சொன்னது நான் தாங்க. அவரை விட்டுடுங்க. ஒவ்வொரு பொண்டாட்டியும் புருஷனுக்கு நல்ல புத்தியை தான் சொல்லணும், இல்ல இந்த மாதிரி தான் அடி கிடைக்கும். படிச்சுப்போம். கரஸ்பாண்டையா கேளுங்க, வாத்தியார்களே கேளுங்க, வாத்தியார் பொண்டாட்டிகளே கேளுங்க. வாத்தியார்களுக்கு சம்பளம் 100 ரூபாய் கூட கொடுத்தேன். அதுக்காக நேற்று ராத்திரி வீடு புகுந்து என்னை நொங்கு நொங்கு நொங்கி அடிட்டு அடிச்சுட்டாங்க. இந்த நியாயத்தை கேளுங்க ஐயா. நான் உங்களை அடிச்சுதா? எனக்கு அப்பப்போ தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குது. என்னமோ நெஜந்தா, அதுக்கு போய் நான் உங்களை அடிக்கலாமா? ஹெட் மாஸ்டர் சார், நான் உங்களை என்ன சொல்லி ஆச்சேன்? அதான்ப்பா, நான் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் இல்ல. நீ ஏன் ஒழுங்கா ஹெட் மாஸ்டர் வேலை பாக்குறேன்னு அடிச்ச? நீ வந்ததுல இருந்து குழந்தைங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசுறது அடிச்ச. தங்கச்சி அண்ணே, அந்த டேப் ரிகார்ட கொஞ்சம் தட்டி விடுமா? இவரு வண்ட வளத்தை எல்லாரும் கேக்கட்டும். அவர் அடிக்காதீங்க, தப்பு பண்ணது நான் தாங்க. 4ஆம் கிளாஸ் படிச்சவரை ஹெட் மாஸ்டர் ஆக சொன்னது நான் தாங்க. ஆள் மாறாட்டம் பண்ண சொன்னது நான் தாங்க. புரிஞ்சுங்க சுப்பிரமணி, நாளை இருந்து நீங்க தான் ஹெட் மாஸ்டர். அப்படியா? இப்ப கேட்டுக்கீங்கயா, உங்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடியே இன்னொரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு நான் ஹெட் மாஸ்டர் ஆகல, என் பேரை மாத்திக்கிறேயா? மனமணியிலே நேற்று சொல்லி கொடுத்த பாடம் ஞாபகம் இருக்கா? மறந்திருப்பீங்க. இன்னைக்கு புதுசா நான் ஒரு பாடம் சொல்லி கொடுக்க போறேன்.
யாரது? காப்பி அடிக்கிறது தப்பு, கரெக்டா எழுதுருவீங்க. நான் சொல்றத அப்படி எழுதிக்கங்க. அப்ப நான் பாடத்த ஆரம்பிக்கட்டுமா? இப்ப புதுசா ஒண்ணு கத்துக் கொடுக்க போறோம்னு சொன்னல, அதுதான் அம்மா சொல்லுங்க. மே இல்ல அம்மா இல்ல, சேர்ந்து படக்கூடாது. அம்மா ஒவ்வொருத்தா சொல்லுங்க. சரி அடுத்து வரா. இது என்ன? இது இதுல ஒரு கொம்பு போட்டா என்ன? கொம்பு போட என்ன கொம்பு ஆத்துறீங்க? இது நல்லா இல்ல. என்ன சில மானமணி எல்லாம் காணா? அங்க யாரு பேடு பாக்குறது? மாருதி தப்பு பா தப்பு. நாகராஜா அவனை கவனிச்சுக்க. யாரு டைய திங்கிறது? இது ஸ்கூல், அதெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க. என்ன டூப்ளிகேட்? என்ன இதெல்லாம்? ஏய் நீ ஆறறிவு மனுஷனுக்கு சொல்லி கொடுக்கற? இந்த அஞ்சு அறிவை நான் ஆறறிவாக்க போறேன். அத கிண்ணிப்புக்குள்ள போட்டு உலகம் பூரா என் பேர் வர போகுது. இப்ப பாரு மாருதி, அந்த புத்தகத்தை கூட. பைரவன் மிஸ்டர் மாருதி, மிஸ்டர் நாகராஜன், மிஸ் பஞ்சகலியணி. அதுங்களுக்கு ஆறு அறிவு ஆகுதோ இல்லையோ, உனக்கு நாலு அறிவு ஆயிடும். நாகராஜா மாருதி உங்களை பத்தி கேவலமா பேசுறான், கொஞ்சம் கவனிங்க. இந்த பக்கம் வருவீங்க? பிடிச்சிருக்கு எனக்கு மானமே போகுது. முதல்ல உங்களை கொண்டு போய் மாட்டாசுக்கு காப்பாத்துங்க.